தஞ்சை மாணவி தற்கொலை விவகாரத்தில் மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தப்படவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக எஸ்பி ரவளி பிரியா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி ஒருவர் கடந்த 9ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்த நிலையில் மாணவியை மதமாற்றம் செய்ய பள்ளி நிர்வாகம் முயன்றதாகவும் அதனாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறி மருத்துவமனை முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த எஸ்பி ரவளி பிரியா, முதல் முறையாக பெற்றோர்கள் கொடுத்த புகாரிலோ நீதிபதியிடம் அளித்த வாக்கு மூலத்திலோ காவல்துறை விசாரணையின் போதும் மதமாற்றம் என்ற புகார்கள் வரவில்லை என தெரிவித்தார். ஒரு டெத் பெட்ல இருக்கிறத விக்டிமைஸ்டு ஒரு கேர்ள் சைல்டுக்கு வச்சு வீடியோ எடுக்கிறது, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி, ஃபேஸ், நேம், ஸ்கூல் நேம், பேரண்ட்ஸோட பேரு, வீடு அட்ரஸ்ஸு, ஸ்கூல் பேர், தெருவோட அது வெளியே வர்றது அனது ஒரு அஃபென்ஸு. ஸோ அந்த அஃபென்ஸுக்கு நாங்கள் டிஎம்சிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் போடுறோம். ஹூஎவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் வீடியோ ஆர் இஸ் கோயிங் டு பி ஆடட் அஸ் அன் அக்யூஸ்ட் இன் தட் கேஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு டேக் வெரி ஸ்டர்ன் ஆக்ஷன் ரிகார்டிங் திஸ்.